To teach is to live. இது நம்ம சேனல். வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு வகுப்பு 1 பருவம் 2 தமிழ்ல நாம பார்க்க இருக்கிறது கடற்கரைக்கு செல்வோமா அப்படிங்கிற இந்த பாடல் தான் நாம பார்க்க போறோம். வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். இப்போ இங்கே இருக்கிற வார்த்தைகளை எல்லாம் நாம் சொல்லி பார்த்து இது என்ன எழுத்துன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்க, இது என்ன பொருள்? கண். கப்பல். இது ரெண்டும் க அப்படிங்கிற எழுத்தில் தொடங்குது. அடுத்ததாக பாருங்க, இங்கே இருக்கிற சக்கரம், சட்டை. இது ரெண்டும் ச அப்படிங்கிற எழுத்துல தொடங்குது. தவளை, தட்டு. இது ரெண்டும் த அப்படிங்கிற எழுத்துல தொடங்குது. நரி, நண்டு. இது ரெண்டும் ந அப்படிங்கிற எழுத்துல தொடங்குது. இப்போ நாம் அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாமா? பட்டம், பந்து. இது ரெண்டும் ப அப்படிங்கிற எழுத்துல தொடங்குது. மரம், மஞ்சள். இது ரெண்டும் ம அப்படிங்கிற எழுத்துல தொடங்குது. வலை, வண்டு. இது ரெண்டும் வ அப்படிங்கிற எழுத்துல தொடங்குது இல்லையா குழந்தைகளே? இப்போ இங்க நிறைய படங்களும் அதற்கான சொற்களும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த படங்களை பார்த்து சொற்களை சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த சொற்களை சொல்லணும். சரியா குழந்தைகளே? முதல் படத்தை பாருங்க. அகல். எங்க சொல்லுங்க? அகல். ஊஞ்சல். ஊஞ்சல். ஓடம். ஓடம். பல். பல். பணம். பணம். ஊதல். ஊதல். நகம். நகம். மண். மண். மரம். மரம். மலர். மலர். வட்டம். வட்டம். வயல். வயல். பழங்கள். பழங்கள். மத்தளம். மத்தளம். ஏற்றம். ஏற்றம். வனம். வனம். இப்போ நாம் பார்க்க போகிறது இணைத்து சொல்வோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுத்துக்கள் இருக்கா? இங்கே இக்கு இருக்கு, இங்கே ஆ இருக்கு. இந்த இக்கையும் ஆவையும் நீங்கள் சேர்த்து வாசிக்கும்போது எப்படி வாசிப்பீங்க? அதே மாதிரி தான் இங்கையும் ஆவையும் சேர்த்து வாசிக்கும்போது இச்சையும் ஆவையும் சேர்த்து வாசிக்கும்போது ச. அதே மாதிரி நாம் ஒரு ஒரு மெய்யெழுத்தோடையும் ஆவை இணைச்சு உயிர்மெய் எழுத்து உருவாக்க போகிறோம். உருவாக்கலாமா? க, ஞ, ச, ஞ, டா,
ந த ந ப ம ய ர ல வ ல ல ர ந. ஆக 18 மெய்யெழுத்துக்கள் கூடையும் ஆனாவை சேர்த்தா 18 உயிர் மெய்யெழுத்துக்கள் நமக்கு கிடச்சிருக்கு. மெய்யெழுத்துக்களான இக்கு இங்கு இச்சு இது எல்லாமே நாம் போன டேர்ம்லே படிச்சிட்டோம் இல்லையா குழந்தைகளே? இதெல்லாம் தான் உயிர்மை எழுத்துக்களில் முதல்ல உருவான எழுத்துக்கள். கங்க சங்க இது எல்லாமே. இப்போ நாம் அடுத்ததை என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? எழுத்துக்களை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற எழுத்துக்கள்லாம் இங்கே எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிக்கலாமா? முதல் எழுத்து க. எங்கே இருக்கு பாருங்க, இதோ இருக்கு க. அடுத்த எழுத்து த. எங்கே இருக்கு பார்க்கலாமா? இங்கே இருக்கு. அடுத்த எழுத்து ம. ம எங்கே இருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்கே இருக்கு. வெரி குட். அடுத்ததா வ எங்கே இருக்கு பார்க்கலாமா? வ எங்கே இருக்கு குழந்தைகளே, கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்கே இருக்கு. நல்லது. அடுத்ததா ச எங்கே இருக்கு? இதோ இருக்கு. ஆக எல்லா எழுத்துக்களையும் நாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நாம் பார்க்க போகிறது படிப்போம் இணைப்போம். இங்கே இருக்கிற வார்த்தைகளை வாசித்து நாம் அதை இந்த படங்களோடு இப்போது இணைக்க போகிறோம். இணைக்கலாமா? வாங்க இணைக்கலாம். சக்கரம். சக்கரம் எங்கே இருக்கு? இதோ இருக்கு. மலர். மலர்னா பூ. பூ எங்கே இருக்கு? இதோ இருக்கு. கல். கல் இங்கே இருக்கு. பட்டம். பட்டம் இங்கே இருக்கு. தந்தம் இங்கே இருக்கு. நாம் இப்போ இணைச்சிட்டோம் இல்லையா? அடுத்ததா நாம் எழுதி பழகுவேன் அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம். இது உங்கள் புத்தகத்தில் இருக்குது. இது அப்படியே நீங்கள் இதுக்கு மேலேயே ஒரு ஒரு எழுத்தாக எழுதி பழக போகிறீங்க. க ஞ ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ழ ழ ர ந. இப்படி நாம் எழுதி பழக போகிறோம். அடுத்ததாக பாருங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கலாம். கண். மண். இது எல்லாம் சொல்லும்போது ஒரே ஓசை இருக்கா? கட்டம். சட்டம். மட்டம். இது எல்லாமும் ஒரே ஓசை. மத்தளம். அப்பளம். இது ஒரே ஓசை இல்லையா? அடுத்ததாக பாருங்க, மணல். சணல். இது ரெண்டும் ஒரே ஓசை. வண்ணம். வணக்கம். இது வேற வேற ஓசை, ஆனால் ஆரம்பிக்கிறது வால் ஆரம்பிக்க இல்லையா? மலர். பழம். வனம். அகல். நகல். இப்போ நாம் வாசித்து பழகிட்டோம். அடுத்ததா படிப்பேன் வரைவேன். இங்கே பாருங்களேன், இங்கே என்ன எழுதியிருக்கு? கல் அப்படின்னு எழுதியிருக்கு. இது நாலில் எது கல்? இதுதான் இல்லையா? இங்கே நான் அதே மாதிரி ஒரு கல் வரைஞ்சி காட்டணும். அடுத்ததா இங்கே கண். அப்போ இங்கே என்ன வரையணும்? வெரி குட். ஸோ ஒரு இங்கே கண்ணு வரையணும். வரைஞ்சாச்சா? அடுத்ததா நகம். நகம் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. நாம் இப்போது நகம் வரைய போகிறோம். இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சிருவீங்க தானே குழந்தைகளே? உங்களுக்கு வரைய தெரியும். அடுத்ததா மரம். இங்கே நாம் ஒரு மரம் வரைய போகிறோம்.
நல்லது. இப்போ எல்லாமே நாம் இதில் படித்து முடித்தாச்சு. அடுத்ததாக எழுதி பார்ப்போம் அப்படிங்கிறது இல்லையா, இதை நாம் இங்கே கொடுத்துருக்கிற வரிசையில் எழுத போகிறோம். முதல்ல க, அடுத்ததாக ஞ, அடுத்ததாக ச, அடுத்ததாக த, இப்படியே எழுத போகிறீங்க. இதில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்களே தான் எழுதிக்க போகிறீங்க. என்ன குழந்தைகளே, கடைசியாக எழுத்துக்களை இணைப்பேன், சொல் உருவாக்குவேன். இப்போ இங்கே பாருங்களேன், கேர்க் ஊதா நிறத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பந்துகளிலிருந்து ரெண்டு எழுத்துக்களை எடுத்து இங்கு எழுதி நாம் சொற்கள் உருவாக்கணும். இங்கே கே இருக்கு, இங்கே டே இருக்கு, இங்கே இல் இருக்கு. கடல் அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்ததா இளஞ்சிவப்பு நிறம், பிங்க், உங்களுக்கு பிடிச்ச கலர் இல்லையா. ப ல இம், பழம் அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்ததா பாருங்க, ம ர இம், மரம் அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்ததா உங்கள் புத்தகத்தில் என்ன இருக்குது, கப்பல் செய்வேன் ஒட்டி மகிழ்வேன். அழகான ஒரு கப்பல் செஞ்சு புத்தகத்தில் இந்த இடத்துல நல்ல மிதக்கிற மாதிரி, இந்த கடல் அலைகள் மேலே மிதக்கிற மாதிரி ஒட்டி மகிழுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் குழந்தைகளே. நன்றி.